கர்த்தரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு புதிய காரியத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். லேவியராகமம் 16:13 சொல்லுகிறது, தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சிப்பட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். இந்த வார்த்தையை யார் யாரிடத்தில் சொன்னது? யெகோவா தேவன் மோசேயினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆரோனிடத்தில் சொல்லும்படியாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். லேவியரிடத்திலே நீ சொல்லத்தக்க காரியம் இதுதான், மோசே அவர்கள் சாகாதபடிக்கு என்னுடைய கிருபை ஆசனத்தை நறுமண தூப வர்க்கங்களால் நிறைந்த புகை மேகத்தினால் மூடி போட வேண்டும். அந்த நறுமண புகையை நான் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளும் பொழுது என் கிருபை ஆசனத்தின் நின்று கிருபை புறப்படும், கிருபை புறப்படும். அந்த கிருபையினால் என் ஜனங்கள் காக்கப்படுவார்கள், லேவியர் காக்கப்படுவார்கள், என் ஊழியர்கள் காக்கப்படுவார்கள் என்று சொல்லி யெகோவா தேவன் மோசேயினிடத்திலே இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நானும் கூட ஆச்சரியப்பட்டேன். அப்படியானால் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ஒரு மனிதனை தொடராதபடிக்கு மரண பள்ளத்தாக்கிலே ஒரு மனிதன் நடக்கும் பொழுது கண்ணியில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு தப்பிக்கொள்ள ஒரு வழி உண்டு என்று சொல்லி அறிந்து சந்தோஷப்பட்டேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தெள்ள தெளிவாய் பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்தை நறுமணமான தூப வர்க்கங்களால் உண்டாகிற அந்த புகை மேகத்தினால் மூடி போடும் பொழுது அவர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுவாரா? அப்பொழுது அவருடைய கிருபை ஆசனத்தில் நின்று கிருபை வெளிப்படுமா? நறுமண வாசனை மிக்க அந்த தூப புகையை எதினால் உருவாக்க முடியும்? முதலாவதாக அந்த நறுமண வாசனை நம் துதியினால் உண்டாகும். நறுமண வாசனை மிக்க தூப வர்க்க புகை மேகம் கிருபை ஆசனத்தை மூட வேண்டுமானால் நம் உள்ளத்தில் இருந்து துதி புறப்பட வேண்டும், வாயில் இருந்து அல்ல. பிரியமானவர்களே, இந்த நறுமண வாசனை நிறைந்த புகை மேகத்தை நம்முடைய வாழ்விலே எப்படி நாம் கொண்டு வர முடியும்? கிருபை ஆசனத்தை இப்படிப்பட்ட நறுமண புகை மேகத்தினால் எப்படி நாம் மூடி போட முடியும் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக துதியினால் நறுமண புகை உண்டாகி அது கிருபை ஆசனத்தை மூடி போட முடியும். எபேசியர் 5:19 சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம் உள்ளத்தில் இருந்து துதி எழும்ப வேண்டுமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்புகிற அந்த துதியிலே பிதாவாகிய தேவன் பிரியப்படுகிறார். ஒரு நறுமண புகை உண்டாகும், அந்த புகை மேகத்தினால் அவருடைய கிருபை ஆசனம் மூடப்படும் பொழுது அந்த கிருபை ஆசனத்தில் இருந்து கிருபை புறப்படுமா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ர பலியை எப்போதும் தேவனுக்கு முன்பாக நாம் செலுத்த கடவோம் என்று சொல்லி, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நாம் செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, நாம் துதி செலுத்தும் பொழுது, அவரை புகழ்ந்து பாடும் பொழுது, சங்கீதங்கள் பாடும் பொழுது, கீர்த்தனைகள் பாடும் பொழுது, ஞான பாட்டுகள் பாடும் பொழுது, புது பாடல்கள் பாடும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்தை நறுமண புகை மேகம் மூடி போடுமா? அப்பொழுது அவருடைய கிருபை ஆசனத்தின் இன்று கிருபை புறப்படும். அந்த கிருபை நம்மை மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கும். இரண்டாவதாக நற்கிரியைகளினால் உண்டாகிற புகை மேகம் நம் அருமை பிதாவின் கிருபை ஆசனத்தை மூடி போடக்கூடும். எபிரேயர் எழுதிய நிருபம் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போஸ்தல நடபடி 10:2 ஒரு தேவ மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவர் பெயர் கொர்நேலேயு. அவர் என்ன செய்தாரா? வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் தேவ பக்தி உள்ளவரா, தேவனுக்கு பயந்தவரா, ஜனங்களுக்கு மிகுதியான தான தர்மங்களை செய்கிறவரா. 4வதாக எப்பொழுதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாரா? ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். பிரியமானவர்களே, இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் தான தர்மங்கள் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய வீட்டில பரலோகம் திறந்திருந்ததா. 10:4 சொல்லுகிறது, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் வந்து எட்டிற்று என்று சொல்லி பரலோகத்தின் தூதன் அவரிடத்தில் கடந்து வந்து ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். ஆதலால் தான தர்மங்களால் உண்டாகிற நறுமண புகை மேகம் பிதாவாகிய தேவனை தட்டி தட்டி கூப்பிடும். பிரியமானவர்களை, நினைப்பூட்டுதலாய் எழும்பிச்சாம், நினைப்பூட்டுதலாய் எழும்பிச்சாம். அது நிமித்தம் தூதன் கொர்நேலேயுவினுடைய வீட்டிலே அனுப்பப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே 2 அனுபவங்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு விசை என் அன்பு கணவர் ஒரு சிறிய காரிலே, அவர் திருப்பரம் கொஞ்சம் அந்த இறக்கத்துல அவர் டிராவல் பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய டேங்கர் லாரி அந்த சின்ன கார்ல வந்து மோதி விட்டது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட். பிரியமானவர்ல, அங்கு கூடியிருந்த ஜனங்கள் இந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு டெட் பாடியை தேடினார்களா, எங்கே எங்கே என்று சொல்லி. ஆனால் என் கணவனும் அவரை காரை ஓட்டி சென்ற டிரைவரும் ஒரு சின்ன காயம் கூட இல்லாம எழுந்து வந்தார்களா. இது நடந்தது 9:00. 8:30 என் தேவாதி தேவன் என்னோடு கூட பேசினார். என் அன்பு மகளே, உன் வீட்டிலே மரித்த லாசருவை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி. எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை, யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி நான் ஆச்சரியத்தோடு காத்திருந்தேன். பிரியமானவர்களே, தேவன் சொன்னார், மகளே உன் தான தர்மங்கள் என் சந்நிதியில் எட்டிற்று, என் ஊழியர்களை நீ கனப்படுத்தினாயே, என் தீர்க்க தரிசிகளை நீ எவ்விதமாய் கனப்படுத்தினா என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அந்த நற்கிரியை நிமித்தம் உன் வீட்டுல நான் மரணத்தை அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? அவர் நற்கிரியைகளில் பிரியப்படுகிற தெய்வம். நற்கிரியைகளாகிய பலிகள், நல்ல நறுமணமான தூப புகைய அவருடைய சந்ததியிலே கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்னொரு விசை என் அன்பு கணவர் மிகுதியாய் சுகவீனமாய் இருந்த பொழுது நான் ஒரு ஊருக்கு கடந்து செல்ல வேண்டியது ஆயிற்று. அந்த இரவு அவர் நடக்க முடியாமல் மயங்கி விழுந்து பெட்ரூம்ல இருந்து எங்களுடைய காரிடாருக்கு அவர் தவண்டு தவண்டு சென்றாராம். அங்கு எங்களுடைய வாட்ச்மேன் படுத்து கொண்டு இருந்தார். அவரை போய் தட்டி எழுப்பி அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். வாட்ச்மேன் ஐயா அவருடைய கரங்களையும் கால்களையும் தேய்த்து விட்டாராம். ஒரு விசை நினைத்தாராம், இந்த மனிதன் மரித்து போக போகிறான், நாம் விட்டுட்டு ஓடிடுவோம், போலீஸ் நம்ம கேள்வி கேட்க கூடாதே என்று சொல்லி. அடுத்த நிமிடம் யோசித்தாராம், இல்லை இல்லை நான் அப்படி விட்டுட்டு போகவே மாட்டேன், ஏன்னா இந்த வீட்டிலே செய்யப்படுகிற நற்கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி. உலகத்தார் சொல்லுவது உண்மையானால் இந்த மனிதன் மரிக்க கூடாது என்று சொல்லி அவர் உலக ரீதியா யோசித்துக் கொண்டாரா? பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் 1 மணி நேரத்திற்கு பிறகு என் கணவனுடைய கைகளையும் கால்களையும் உணர்வு திரும்பிச்சா, உஷ்ணம் ஏற்பட்டதா. அடுத்த நாள் வந்த பொழுது என்னை பார்த்த உடனே அந்த அருமை ஐயா கதறி அழுதார், அம்மா இனி ஐயா விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உலகத்தாரே அப்படி சொல்கிறார்கள், நற்கிரியைகளால் உண்டாகிற நறுமண புகை மேகம் பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்தை அது மூடி போடும். மூடி போடும் பொழுது அவர் அதி நிமித்தம் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய கிருபையை
தன் ஜனங்களுடைய வாழ்விலே காண்பிப்பார். நற்கிரியைகள், தான தர்மங்கள், சுகந்த வாசனையான பலியாய் அவருடைய சமூகத்தில் காணப்படும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, நம்முடைய ஜெபம் எப்படி நறுமண வாசனையான புகை மேகத்தை பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 சொல்லுகிறது, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இந்த ஜெப தூபத்தினால் கிருபை ஆசனத்தில் நின்று புறப்பட்டு வருமா, ஜனங்களை காத்துக்கொள்ளுமா? கிருபை ஆசனத்தில் நின்று பிதாவாகிய தேவனுடைய கிருபை புறப்பட்டு வருமா? எதி நிமித்தம் ஜபத்தினால் உண்டாகிற நறுமண புகை மேகம் அவருடைய சிங்காசனத்தை மூடும் பொழுது கிருபை ஆசனத்தில் நின்று கிருபை உண்டாயிருக்குமா? மனிதனை அழிவுக்கு தப்புவிக்குமா? ஆதியாகமம் 8:20-21 நோவாவும் கூட ஒரு பலிபீடத்தை அமைத்து சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை எடுத்து அதை தகன பலியாய் ஒப்பு கொடுத்தாரா? அது நிமித்தம் உண்டான நறுமண வாசனை பிதாவாகிய தேவனை மகிழ்ச்சியாக்கிச்சாம். அது நிமித்தம் அவர் 2 காரியங்களை நோவாவுக்கு சொன்னார். முதலாவது, நோவா இனி நான் பூமியை சபிப்பது இல்லை. இரண்டாவது, சகல ஜீவன்களையும் நான் சங்கரிப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, நறுமண வாசனையினால் உண்டான புகை அவர் ஜெபம் பண்ணி துதி பலி செலுத்தின பொழுது அதை நறுமண வாசனையான பலியாய் பிதாவாகிய தேவன் அங்கீகரித்துக் கொண்டாராம். சுகந்த வாசனையான மேகம், தூப மேகம் அவருடைய கிருபை ஆசனத்தை மூடி போட்டது. அப்பொழுது கிருபை ஆசனத்தில் நின்று புறப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஜெபத்தினால் உண்டாகிற நல்ல வாசனையான தூப மேகம் நம் அருமை பிதாவுக்கு இன்பமானது. அது நிமித்தம் அவர் மரண கண்ணிகளுக்கு நம்முடைய கால்களை தப்புவிப்பார், நம்மை விலக்கி பாதுகாப்பார். 4வதாக, ரத்தத்தினால் உண்டாகிற நறுமண வாசனை நிறைந்த புகை மேகம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை மூடி போடும் பொழுது கிருபை ஆசனத்தில் நின்று புறப்படும். லேவியர் புத்தகம் 9:22-23 ஆரோனும் மோசேயும் பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலிகளை செலுத்தினார்களா? ரத்தம் பூமியில விழுந்த மாத்திரத்திலே மகிமையின் புகை கிருபை ஆசனத்தை மூடிச்சு. மகிமையின் புகை கிருபை ஆசனத்தை மூடிச்சு. பிரியமானவர்களே, 23 சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் மறுபடி வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு முன்பாக காணப்பட்டதா? 5, கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து போட்டதாம். மகிமையான காரியங்கள் நடந்தது. ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது மகிமையான காரியங்கள் உண்டாயிருந்தது. ஒரு பறவை அல்லது மிருகத்தினுடைய ரத்தத்திற்கு அப்படிப்பட்ட நறுமண தூப புகையை உண்டாக்க முடியுமானால் நம் அருள்நாதருடைய ரத்தம் அது எவ்வளவு வல்லமையானது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அந்த இரத்தத்தை தான் நம் அருமை பிதா தன்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஏந்தென்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டே இருந்ததாம். இரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டே இருந்ததாம்.
அந்த இரத்தத்தின் மகிமையினால், அந்த இரத்தத்தின் வாசனையினால் பிதாவாகிய தேவன் மகிழ்ச்சி அடைந்து மனு குலத்தின் மேல் இரக்கம் செய்கிறாரா? இன்றும் கூட நம் அருள்நாதருடைய இரத்தத்தோடு நாம் எவ்வளவு தொடர்பு கொள்கிறோமோ அந்த அளவு நாம் பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அவருடைய கிருபை ஆசனத்தை நல்ல நறுமண புகை மேகத்தினால் மூடி போட முடியும். நாம் இரத்தத்தை நாம் அணைத்துக் கொண்டு இரத்தத்தை, நம் அருள்நாதருடைய இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அருமை பிதாவினுடைய சிங்காசனத்தோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். அந்த சிங்காசனத்தை நாம் நல்ல நறுமண வாசனை நிறைந்த புகை மேகத்தினால் நாம் மூடி போடுகிறோம். 1 யோவான் 5:8 சொல்லுகிறது, வார்த்தையும் ஆவியும் இரத்தமும் ஒன்றுதான். ஆதலால் இந்த வார்த்தையை நாம் எந்த அளவு கனப்படுத்துகிறோமோ அந்த அளவு அவருடைய இரத்தத்தோடு நாம் தொடர்பு கொண்டு வாழ்வதாய் அர்த்தமாம். பிரியமானவர்களே, வார்த்தையோடு தொடர்பு கொள்ள வாசிக்க தியானிக்க நல்ல நறுமணம் நிறைந்த தூப புகை பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்தை மூடும். கிருபை புறப்படும், மரண கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். இறுதியாக நாம் சாட்சி சொல்லும் பொழுது நறுமண புகை மேகம் பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியை மூடி போடும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 2 நாளாகமம் 6:12-15 சாலமோன் தன்னுடைய ஆலய பிரதிஷ்டை விழாவின் போது பலிபீடத்திற்கு முன்பதாய் நின்று தன் கரங்களை விரித்து அவர் ஜபம் பண்ணினதாய் வேதம் சொல்லுகிறது. ஜபம் பண்ணி முடித்த பின்பு 15 அவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார், தேவரே, என் தகப்பனுக்கு நீர் வார்த்தையினால் சொன்ன காரியத்தை எல்லாம் கரத்தினால் என்னோடு கூட இருந்து நிறைவேற்றி முடித்தீர். 15 சொல்லுகிறது, தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், உடைய வாக்கினால் சொன்னீர், உடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அவர் சாட்சி சொல்ல தொடங்கின பொழுது தேவாலயத்தை மகிமையின் புகை மூடி போட்டது. பிரியமானவர்களே, நாம் சாட்சி கொடுக்கும் பொழுது நாம் அருமை இரட்சகரை குறித்து அல்லவா சாட்சி கொடுக்கிறோம். ஆதலால் அது பிதாவுக்கு மிகவும் பிரியமானது. அவர் சாட்சியில் பிரியப்படுகிற தெய்வம். நம் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நல்ல நறுமண புகையினால் அவருடைய கிருபை ஆசனம் மூடி போடப்படும். அப்பொழுது அவர் மனு குலத்தின் மேல் கிருபை செய்வார். நாமும் கூட நம் அருள்நாதருடைய நாமத்திற்கு சாட்சி சொல்ல கடவோம். என்ன செய்தாலும் சாட்சியா வாயினால சொல்றது மாத்திரம் அல்ல, நம் வார்த்தையிலே நம்முடைய வாழ்விலே நாம் சாட்சியா வாழ்ந்து காட்டணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்தருளி நம்முடைய வாயை துதியினால் நிரப்பி நம்முடைய உள்ளத்தை நன்றியோடு கூட காத்துக் கொள்ளணும். பிரியமானவர்களே, 5 காரியங்களை பார்த்தோம். சாகாத வழிக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்மை அழித்து போடாத வழிக்கு நாம் செய்யத்தக்க காரியங்கள் 5. கிருபை ஆசனத்தை நல்ல நறுமணமிக்க தூப புகை மேகத்தினால் மூடி போட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1. துதியினால் அது உண்டாயிருக்கும். 2. நற்கிரியைகளினால், தான தர்மங்களால் அது உண்டாயிருக்கும். கொடுக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா கொடுக்கணும், அழுது கொண்டே கொடுப்பது அல்ல. இப்படிப்பட்ட நற்கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். 3. ஜபதூபம் அவருக்கு பிரியமானது. 4. இரத்தத்தோடு தொடர்புடைய வாழ்க்கை, இரத்தத்தின் வடிவமான வார்த்தையோடு தொடர்புடைய வாழ்க்கை நம் அருமை பிதாவுக்கு பிரியமானது. அது நிமித்தம் கிருபை ஆசனத்தின் இன்று கிருபை புறப்படும். 5. சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சி சொல்லணும். வாயை திறந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுகையிலே கிருபை ஆசனம் அசைக்கப்படும். புகை மேகம், நறுமண புகை மேகம் கிருபை ஆசனத்தை மூடி போடும். கிருபை புறப்படும்,
ஆதலால் நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென் இயேசுவே, ஆமென் அப்பா. அருள் நாதரே, அருள் நாதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடந்து வாரும் உடைய பிரசன்னம், உடைய பிரசன்னம், உடைய மகிமையின் மேகம், தூப வர்க்க நறுமண புகையினால் உண்டாகிய மகிமை மேகம் கிருபை ஆசனத்தை மூட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஐயா. தெய்வமே, கிருபை ஆசனத்தை அசைக்கத்தக்க இந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஐயா. தயவாய் இறங்கி என் ஜனங்கள் அப்படியே உம்மை இரவும் பகலும் சந்தோஷப்படுத்த நீர் உதவி செய்யும், உதவி செய்யும் ஐயா. இன்று எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஊற்றி கொடுக்கிறோம், எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஊற்றி கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் நன்றி, நன்றி அப்பா. உடைய கிருபை ஆசனம் இந்த அசைக்கப்பட்டதற்காய் நன்றி, நன்றி தகப்பனே. உடைய சிங்காசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்காய் நன்றி. உடைய கிருபையின் சிங்காசனம், உடைய கிருபையின் சிங்காசனம், உடைய கிருபை, 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 உடைய கிருபை ஐயா, உடைய கிருபை. இந்த நாளிலே என் ஜனங்கள் பார்க்கட்டும், வீடுகள் தோறும் கிருபை, வீடுகள் தோறும் கிருபை, வீடுகள் தோறும் கிருபை, வீடுகள் தோறும் கிருபை. இந்த புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா வீட்டிலும் உடைய மகிமையின் மேகம், உடைய மகிமையின் மேகம் நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும். நீர் மேகத்தில் தரிசனமாகி மோசையோடு பேசினீரே ஐயா. இன்று எங்களுக்குள்ளாய் நீர் வாசமாய் இருந்து எங்களோடு பேச ஆவலோடு காத்திருக்கிறீர் அப்பா. உடைய அன்பிற்காய் நன்றி. உடைய மகிமை, உடைய மகிமையின் மேகம் இந்த நாளிலே ஒவ்வொருவர் அருகிலும் இறங்கி வருவதற்காய் நன்றி, இறங்கி வருவதற்காய் நன்றி, இறங்கி வருவதற்காய் நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லவா தெய்வமே? உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. என் ஜனத்திற்காய் இந்த நாளிலே உடைய ஊழியக்காரி உம்மை நோக்கி பார்க்கிறேன். தயவா இறங்கி வாரும், தயவா இறங்கி வாரும். நீர் வந்து விட்டதற்காய் நன்றி அப்பா, நீர் வந்து விட்டதற்காய் நன்றி. உடைய மகிமையின் திவ்ய பிரசன்னத்திற்காய் நன்றி. வீடுகள் தோறும் உம்முடைய அசைவாடுதல் உண்டாயிருப்பதற்காய் நன்றி. உடைய மகிமையின் மேகம் இறங்கி விட்டதற்காய் நன்றி. செயலற்று போன காரியங்கள் மறுபடியுமாய் அப்பா செயல்பாடு அடைவதற்காய் உமக்கு நன்றி அப்பா. செயலற்று போன கால்கள் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரி என்னுடைய ஆவியிலே நான் தொடுகிறேன் அப்பா, நான் தொடுகிறேன், தொடுகிறேன். அசைவு, 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 அசைவு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில், வெற்றியுள்ள நாமத்தில். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய இன்று நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர் அப்பா. அநேகருக்கு தடைபட்ட காரியங்கள், தடைபட்ட பணங்கள் உங்களுடைய கரங்களிலே வந்து சேரும், நிச்சயமாய் வந்து சேரும். அவருடைய கிருபை ஆசனம் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. மேகம் போன்ற வல்லமை, அக்னி வல்லமை, தூப வர்க்கத்தின் புகையினால் உண்டாகிய மேகம் அவருடைய கிருபை ஆசனத்தை மூடி அங்கிருந்து கிருபையை கொண்டு வந்தது. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அது நிமித்தம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்விலே செய்வதற்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இமை பொழுதும் மறவாத எபனேசர், இமை பொழுதும் மறவாத எபனேசருடைய அன்பு எங்கள் மத்தியிலே இறங்கி இருப்பதற்காய் நன்றி. நீர் சொல்லுகிறேன், இந்த அற்புதத்தின் நாள் உன் கர்ப்பம் திறக்கப்பட்டது மகளே. கர்ப்பம் அடைபட்டவனுடைய வயிற்றின் மேல் உன் கரங்களை வைத்துக்கொள். இயேசு மகாராஜா உன் கர்ப்பத்தை திறக்கிறார். அவருடைய மகிமை உள்ள இரத்தம் உன் கர்ப்பத்திற்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்ப்பப்பை அடைபட்டு கிடக்கிறவனுடைய கர்ப்பப்பையை கர்த்தர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உள்ள நாமத்தில இதே மாதத்தில் நீ கருவை சுமக்க கர்த்தர் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார்.
இன்னும் 2 மாதங்களிலே நீ கர்ப்பம் அடைவாய், கர்ப்பம் அடைவாய், கர்ப்பம் அடைவாய். இந்த 3 மாதங்களும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக் கொள்வீர்கள். சாத்தான் தோற்று போனான், இன்று தோற்று போனான். கிருபைக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. கிருபைக்கு அஞ்சுகிறவன் கிருபைக்கு முன்பதாக தோற்று போனவன், கிருபையுள்ள ரத்தத்திற்கு முன்பதாக அவன் தோற்று போனவன், கிருபையுள்ள ரத்தத்திற்கு முன்பதாக அவன் தோற்று போனவன். கர்த்தரும் கண்ணீரை துடைத்து உன் எல்லா வியாகுலங்களுக்கும் முடிவு உண்டாக்குகிறார். ஏனென்று சொன்னார், அவருடைய கிருபை ஆசனத்தில் நின்று விலை மதிப்பில்லாத கிருபை, உயிரினும் மேலான கிருபை புறப்பட்டு உன் வாழ்வை செழிப்பாக்குவதை பார்க்கிறேன். இயேசு மகாராஜா நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தில் பரலோக பிதாவே, ஆமே, ஆமே. கர்த்தரும் இரட்சகருமாம் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சென்னை வெப்பேரியில் உள்ள ரிதர்டன் ரோட்டில அமைந்துள்ள BKN ஸ்கூல் கல்வி நிலையத்தில நம்முடைய தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் தவறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் நடைபெறுகிற இந்த கூட்டங்களிலே நீங்கள் குடும்பமாய் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கலந்து கொண்ட அனைவரும் நிச்சயமாய் நன்மை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாய் இதை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, கோவில்பட்டியில வக்கீல் தெருவில் அமைந்துள்ள நந்தினி மகால் என்று சொல்லப்படுகிற அந்த திருமண மண்டபத்தில தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் யாவரும் தவறாமல் குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வாழ்த்துகிறேன். The Amazing Grace Ministries, No. 1, Bharati Nagar, 2nd Tharu, Kovilpatti.